9000 கோடி ரூபாய் முதலீட்டில் அதிநவீன வாகன உற்பத்தி ஆலை அமைக்கிறது டாடா நிறுவனம். தமிழ்நாடு அரசுடன் ஒப்பந்தம் கையெழுத்து. தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை மாநில அரசு தடுக்கிறது என்று பிரதமர் பொய் பேசுகிறார். அதிமுக பாஜக இடையே கள்ளக்கூட்டணி இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். நீங்க ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க, அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இது மோடி புழுகு. பிரதமர் வருகையின் போது திமுக தான் இருவேறு நிலைப்பாட்டில் உள்ளது. அதிமுகவுக்கு எப்போதும் நேர்வழிதான் என்று எடப்பாடி பழனிசாமி பதில். ஸ்டாலின் பேசுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார், அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோடு கள்ள உணர்வு கள்ள தொடர்பு வைத்துக் கொள்வதாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார். எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேர்பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது. பொன்முடி சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வார் என்று சட்டப்பேரவை செயலகம் அறிவிப்பு. மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆளுநருக்கு முதலமைச்சர் கடிதம். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி இன்று டெல்லி செல்கிறார். பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்த நிலையில் பயணம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக போட்டியிடும் தொகுதிகள் எவை? ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக இருப்பதாக தகவல். தமிழக அமைச்சர் தாமு அன்பரசன் மீது டெல்லி காவல்துறை வழக்குப்பதிவு. பிரதமருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக எழுந்த புகாரில் 5 பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை. ஜாபர் சாதிக் பற்றிய விவரங்களை போதைப்பொருள் தடுப்பு பிரிவிடம் கேட்டது என்ஐஏ. பண பரிவர்த்தனைகள் வங்கிக் கணக்கு விவரங்களை தருமாறு வேண்டுகோள். ஜாபர் சாதிக் கூட்டாளி சதாவை கைது செய்தது மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு. வெளிநாடுகளுக்கு போதைப்பொருளை பேக்கிங் செய்து அனுப்பியதாக விசாரணையில் தகவல். மகளிர் உரிமை தொகை குறித்து பேசியது சர்ச்சையான விவகாரம். தான் பேசியதை திமுகவினர் திசை திருப்பிவிட்டதாக குஷ்பு குற்றச்சாட்டு. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழா அடுத்த மாதம் 12 தேதி தொடக்கம். அடுத்த மாதம் 23 தேதி வைகை ஆற்றில் இறங்குகிறார் கள்ளழகர். உதகை அருகே மண் சரிந்து விபத்தில் கூலி தொழிலாளி உயிரிழந்த விவகாரத்தில் இருவர் கைது. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் உத்தரவு. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்கள் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரமாக தாக்கல். எந்த கட்சி எந்த தேதியில் பணமாக மாற்றின என்ற விவரங்களும் டிஜிட்டல் கோப்புகளாக சமர்ப்பிப்பு. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிடும். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் உறுதி. மக்களவைத் தேர்தலுக்கான 72 வேட்பாளர்கள் கொண்ட 2வது பட்டியலை வெளியிட்டது பாஜக. மனோகர்லால் கட்டார் கர்னால் தொகுதியிலும் அனுராக் சிங் தாக்கூர் ஹமீர்பூர் தொகுதியிலும் போட்டி. நாட்டில் வறுமையை வேகமாக குறைத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். நடப்பு ஆண்டில் மட்டும் 12 லட்சம் கோடி ரூபாய் திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாகவும் பேச்சு. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தவுடன் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு தலா 1 லட்சம் நிதி உதவி. மத்திய அரசு வேலைவாய்ப்பில் 50% இடஒதுக்கீடு என்று காங்கிரஸ் அறிவிப்பு. ஹரியானா மாநிலத்தில் பெரும்பான்மையை நிரூபித்தார் நயப் சிங் சைனி. சுயேட்சைகள் 7 பேர் உள்ளிட்ட 8 எம்எல்ஏக்கள் வாக்களிப்பால் எளிதாக வெற்றி. காம் தம்தார் ஹை.
டெல்லியில் சாலையோர கடைக்குள் கார் புகுந்த விபத்தில் இளம்பெண் உயிரிழப்பு, பலர் படுகாயம். காரை முற்றுகையிட்டு தாக்குதலில் ஈடுபட்ட மக்கள். ஸ்வீடன் நாடாளுமன்றத்திற்கு எதிரே தர்ணா. இளம் சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர் கிரேட்டா தன்பர்க் கைது. டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர்கள் ஆதிக்கம். பந்துவீச்சாளர்கள் அஸ்வின் முதலிடம், பேட்டிங்கில் ரோஹித் ஜெய்ஸ்வால் முன்னேற்றம். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது டெல்லி அணி. கடைசி லீக் போட்டியில் குஜராத்தை வீழ்த்தி அபாரம். நாற்பத்தி இரண்டாவது முறையாக ரஞ்சிக் கோப்பையை வெல்லுமா மும்பை? கடைசி நாளான இன்று விதர்பா அணியை வீழ்த்த 5 விக்கெட்டுகள் தேவை.